நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம். சென்னை பிளைட்டு, சென்னை டு கோயம்புத்தூர் பிளைட்டு, அங்கிருந்து கார்ல வந்து வெறும் 10 நாள் தான் வச்சிருந்தேங்க. சூப்பர் சௌக்கியங்க, நம்புவீங்களா? அந்த டாக்டர் மெட்ராஸ்ல வைத்தியம் பார்த்த டாக்டர் ஸ்டன் ஆயிட்டாங்க, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அம்மா குணமானதை பார்த்து ஒரு நாள் வந்திருந்தாங்க. டயட் டைம் அவரை கூப்பிட்டு நல்ல முறையில பேசி நாங்க இப்படி தாங்க கொடுக்கறோம்னு சொல்லி உணவெல்லாம் அவரை உட்கார வச்சு சாம்பிளுக்கு சாப்பிட வச்சேன். சாப்பிட மாட்டேன்னாரு. எங்களுக்கு 12 மணிக்கு லஞ்சு, நோ பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்டுக்கு விளக்க சொன்னா அரை மணி நேரம் சொல்ல முடியும். அதனால இந்த அளப்பரிய சாதனையில் செஞ்சிருக்கிற இயற்கை மருத்துவத்தை கொஞ்சம் கத்துக்கிறது சொல்லுவோங்க. நம்முடைய ஃபுட்டு சைதை ஐயா சொன்னாங்க, நான் சுருக்கமா சொல்றேன். நம்ம ஃபுட்டு சிங்கிளா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். முன்னோர்கள் ராய்களியை கரைச்சோ கமஞ்சோத்தை கரைச்சோ குடிச்சா அதுல உப்பு கூடி இருக்காது. சிம்பிள் ஸ்டார்ச் அண்ட் மோர் வாட்டர். இன்னைக்கு உணவுனா தண்ணி இருக்கணுங்க, கொஞ்சம் ஈரம் பதம் இருக்கணுங்க உணவுல. அப்பத்தான் உள்ளத்திலேயே வரும், மூளையிலேயே வரும் ரத்தம். ஈரம் பதம் இருக்கணும்னு கிராமத்துல சாதாரணமா சொல்றேன். உனக்கு ஏதாவது ஈரம் பதம் இருக்குதான்னு கேக்குறான் சினிமா பாணியில. அதனால உணவுல ஈரம் பதம் இருக்குன்னா மேன் இஸ் ஃப்ரூட்டேரியன். இங்க கலை வாணின்னு ஒரு அம்மாவை நான் இங்க மேடைக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். அம்மா நிந்திருச்சு நில்லுங்க அங்கேயே கூட. அந்த அமெரிக்காவில இருந்து அந்த நர்ஸ் லேடி பாலா கண்ணா, கண்ணா பாலா அவர்களை வரவழைச்சது இந்த அம்மா தாங்க. இவங்கதான் பெரிய பாடகி. சென்னையில ஐஓபியில் வேலை செய்யறாங்க, திருநெல்வேலிக்காரரு. அவங்க பொண்ணு தாங்க. இவ்வளவு பெரிய அம்மா சொல்லி அவங்க பொண்ணு கேட்கல, சொல்லி சொல்லி கேட்கல. அவ்வளவு பெரிய அறிவாளி பொண்ணு. அங்க வந்து 20 நாள் இருந்து சூப்பர் சௌக்கியம். 4வது நாளே மருதமலை வரைக்கும் படி நட முடிஞ்சது. நான் உலக சாதனைகளை படைத்துக் கொண்டு உலகத்துக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய உங்களுக்கு எல்லாம் நன்றி. ஜட்ஜ் ஐயா வந்திருக்கிறாரு, வாங்க ஜட்ஜ் ஐயா. அவர் புது ஒரு வேஷமா வச்சிருக்காரு, தமிழ் வாங்க மாதிரி. ஜட்ஜ் ஐயாங்க சென்னையில ஜட்ஜ். இவங்க மகள் டாக்டர் படிச்சிருக்காங்க. இவரு வீட்டுல போய் வலி வலிய லெக்சர் பண்ண இழுத்து வச்சு மனைவி ஒய்ஃபு கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லி இயற்கை உணவு பேசினேன். ஐயா வந்து 10 நாள் இருந்தாங்க. இப்ப ஜட்ஜுகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சில சட்ஜ் தான் கேக்குறாங்க. அதனால எப்படியோ இந்த உலகத்துக்கெல்லாங்க ஐயா வாழிய நலம் மூலமாக இந்த ஹெல்த் சீக்கர்ஸ் எத்தனையோ அற்புதமான எம்பவர் இந்தியா என்ன அற்புதமான இந்த விஷயங்களை நீங்கள் தயவு செய்து உலகிற்கு எடுத்து செல்லுங்கள். ஏவிஜி ரெட்டி ஒரு சொன்னாரு, மருதமலை ஆஸ்பத்திரி நீங்க எடுத்து நடத்தி பாருங்க. நான் ரெடி எல்லாம் ஆராய்ச்சி சூப்பர் இருக்கிறதுலயே சிக்கலான கேஸ் வந்தாலும் சவுக்கம் பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு டாக்டர் நல்வாழ்வு. கொஞ்சம் நில்லுங்க. இவங்க அப்பா நினைக்கிறது கண்ணீர் உடனுங்க. அவங்க அப்பா புலவர் ராமகிருஷ்ணன், அவங்க அப்பா அவங்க குருநாதர் மாக்கி பாண்டகனார் கூட இருந்த நம்ம ஸ்ரீராமுல ஐயா. இந்த மாதிரியான சீனியர்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்த கண்ணீர் வருதுங்க. பாலசுப்ரமணியம் என்ன சேவை. ஏவிஜி ரெட்டி பேங்க் வேலையை விட்டு போட்டு சைக்கிள் போனாருங்க. 5 ரூபா புத்தகத்தை விற்கிறதுக்கு 25 நாள் அந்த ஆபீசரை பாக்கறது எத்தனை பேருக்கு தெரியும். 5 ரூபா புத்தகத்தை விற்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கறதுக்கு 25 நாள் அந்த ஆபீசர் போயிட்டு எக்ஸிபிஷன்ல ஒரு சின்ன டேபிள போடுறக்கு. இதெல்லாம் ஆரம்ப கட்ட கஷ்டம். நானும் தமிழ்நாடு முழுதும் பிரயாணம் பண்ணி பண்ணி தூக்கம் கட்டு சொற்பொழிவு பண்ணிக்கிறோம். நிக்கிறாரு நெய்வேலி கறிக்குள்ள கடந்தவர், இப்ப வைரமாயிருக்காரு. 30-40 புத்தகம் இப்படி சொல்லிட்டே போகலாம். அடுத்ததாக சித்தையன் ஐயா அவர்களை. வணக்கம். வணக்கம். ஒரு ஆசனம், வணக்காசனம். மகாபாரதத்துல அர்ஜுனனை யாரும் வீழ்த்த முடியல, துரோணர் கூட வீழ்த்த முடியல. அது காரணம் வணக்கம் தான், அவன் பெற்ற வணக்கங்கள். இது பெரிய கதை. சேத்தியா தோப்புல ஒரு பழமண்டி, அந்த பழமண்டியில ஒரு வெடி விபத்து. என்ன காரணம்? கல்லு. அது என்ன கல்லு? கால்சியம் கார்பனேட்டா? கால்சியம் கார்பைட். பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அளவுதான் வாழ்க்கை. அளவின்றி வாழாளான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கிடும் வாழ்க்கை. எளிமையா இருக்கணும், தனிமையாவும் இருக்கணும்.